Hello friends, in the video, one external file will appear in a new content append pandrathu appdinu paaka porom. Append appdina yerkanave and the file la irukra palaya contents oda konja pudhu content ayum seethu eludhuradhu. Write la indha maadhiri feature kadaiyadhu. Enna nama rendavathu vaati write panna palaya content overwrite aayirum. Adhaavadhu delete aayittu pudhu content mattum dhaan irukum. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்பெண்ட் அப்படிங்கிற மெத்தடை நாம் யூஸ் பண்ணுவோம். ரைட்டில் உள்ள ட்ராபேக் இந்த அப்பெண்டில் இருக்காது. அந்த அப்பெண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான நேம் ஸ்பேஸ் சிஸ்டம் டாட் ஐஓ நான் இங்கே கொடுத்துட்டேன். அதோட கிளாஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபைலுக்குள்ளே தான் அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. இந்த அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்ட்குள்ளே ரெண்டு ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். ஒன்று, நம்ம எந்த ஃபைலுக்குள்ளே கண்டென்ட்டை அப்பெண்ட் பண்ண போகிறோமோ அதோட பாத்து. ரெண்டாவது, நம்ம என்ன கண்டென்ட் அப்பெண்ட் பண்ண போகிறோமோ அதோட டெக்ஸ்ட்டு. அதுக்காக நாம் இங்கே ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்னே வேரியபிள் நேம் வச்சுட்டு அதுக்குள்ள திஸ் இஸ் கோட் ஸ்க்ரீன்ஸ் ஃபுல் ஸ்டாப் இப்படி கொடுத்துக்கிறோம். இது நம்மளோட கண்டென்ட்டு. இதை தான் நாம் ஒரு ஃபைலுக்குள்ளே அப்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நாம் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். இங்கே டெஸ்க்டாப் போனீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே போய் பார்த்தா ஹலோ அப்படிங்கிற கண்டென்ட்டையும் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இதோட பாத்தை நாம் சேவ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும், அந்த பாத்த காப்பி பண்ணிக்கங்க. இப்போ அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்ட்ங்கிற மெத்தடுக்குள்ளே போய் ஒரு ஆட் சிம்பிள் கொடுத்து ரெண்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிடணும். ஒரு ஸ்ட்ரிங்காக பேஸ்ட் பண்ணணும். அதுலேயும் இந்த பேக் ஸ்லாஷ் மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால முன்னாடி ஆட் அப்படிங்கிற சிம்பிளை கொடுத்தா தான் கரெக்டாக அதை எடுத்துக்கும். இப்போ நாம் டெஸ்க்டாப் வரைக்கும் தான் பாத் சேவ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைல் நேமையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும். அதனால் இன்னொரு பேக் ஸ்லாஷ் கொடுத்து code.txt அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஃபைலோட பாத்தை கொடுத்தாச்சு. அடுத்ததா ஒரு கமா கொடுத்துட்டு அடுத்த ஆர்கியூமெண்ட்டை கொடுக்கணும். அது என்னன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். இதை தான் நாம் code.txtக்குள்ள ஏற்கனவே இருக்க கண்டென்ட்டோட சேர்த்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். அதையும் கொடுத்தாச்சு. இப்போ இதை நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் எரரே இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் போய் ஃபைலை செக் பண்ணுவோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹலோன்னு இல்லாமல் அது பக்கத்திலே அப்படியே திஸ் இஸ் கோட் ஸ்க்ரீன்ஸ் ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் அப்பெண்டிங். ஒருவேளை ரைட்டில் இதே எழுதியிருந்தீங்கன்னா ஹலோ காணா போயிருக்கும். இந்த திஸ் இஸ் கோட் ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். அது இல்லாமல் அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணதுனால பழைய கண்டென்ட்டும் இருக்குது, அதே மாதிரி புது கண்டென்ட்டும் அதுக்கு பின்னாடியே ஆட் ஆயிருக்கு. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஓவர்ரைட் பண்ணாமல் புது கண்டென்ட்ஸை திரும்ப திரும்ப சேர்க்கலாங்கிறது தெரிய வருது. இப்போ ஒரு வேளை நாம் இங்கே இந்த ஃபைல் நேமு கோடுக்கு பதிலில் நோட் அப்படின்னு கொடுத்துட்றோம். டெஸ்க்டாப்பில் நோடு அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபைல் இல்லவே இல்லை. ஒருவேளை இல்லாத டெக்ஸ்ட் ஃபைலுக்கு அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்ட் கொடுத்தா என்ன ஆகுது அப்படிங்கிறத இப்போ நாம் செக் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணிட்டா எந்த எக்ஸப்ஷனும் காட்டலை, எரர்ஸும் காட்டலை. இதை க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப் போய் பார்த்தா இங்கே நோடுன்னு புது ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோட் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறதும் ரைட் ஆகிருக்கு. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஏற்கனவே கண்டென்ட் இருக்கிற ஃபைலில் தான் நம்ம கொடுக்கணும்னு கிடையாது. கண்டென்ட்டே இல்லாத காலியான ஃபைல்லையும் அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபைலே இல்லாத இடத்துலையும் ஒரு புது ஃபைல் நேம் போட்டு அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணால் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம கண்டென்ட்டை அப்பெண்ட் பண்ணிடும். இதுதான் அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்டோட ஒரு முக்கியமான ஃபீச்சர். ரைட்டையும் அப்பெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அப்பெண்டுக்கு அதிக ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது காரணம் என்னென்னா ரைட் செய்கிறதையும் அப்பெண்ட் செய்யும், ரைட் செய்ய முடியாததையும் அப்பெண்டால் பண்ண முடியும். இதை நாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்பெண்ட் ஆல் டெக்ஸ்டோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அப்பெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு புது ஃபைலை கொடுத்தா அதில் எப்படி அப்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்.